இப்போ நம்ம பார்த்துட்டுறது ரெட் ஹெட் சாண்டா கிளாஸ். இது வந்து ஃபுல்லாக வளரும்போது தலையெல்லாம் ஃபுல்லாக ரெட் கலர் வந்துடும், அழகாக இருக்கும், நல்ல இயர் குவாலிட்டி இருக்கும், ரொம்ப அழகான ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து சாதாரண குரூப் ப்ரீடிங்கில் விட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடாகும், நிறையா குட்டி போடும், எல்லாம் செய்யும் பாருங்களேன். சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு பாருங்களேன். இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இதுலேருந்து அவுட் புட் எடுக்க முடியும். இதே நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷோவில் வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ப்ரீடிங் பாக்ஸில் என்ன செய்யும்னா இந்த ஹோல்ஸ் இதை இருக்கு பாருங்கள், ப்ரீடிங் பாக்ஸ் செஞ்சு போட்டுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 4.5 mm அளவுக்கு இதோடய ஹோல் சைஸ் இருக்கும். இதோட செட்டப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேரண்ட் உள்ளே இருக்கும், குட்டியை வந்து குட்டி போட்டவுடனே அந்த ஹோல்ஸ் விட்டு வெளில வந்துடுறதுனால நம்ம இதை விட ஒரு 5 மடங்கு இல்லை 6 மடங்கு குட்டியோட நம்மளால் அதிகமாக எடுக்க முடியும். ப்ரீடிங் பாக்ஸுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இப்போ இதுமாதிரி டாப்பையும் கவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல மேலேயும் தவளையோ இல்லை பேர்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு வச்சுங்களேன். யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் வந்து ஃபுல்லாக ஃபிஷ் வந்து சேஃபாக இருக்கும், நமக்கு அவுட் புட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். வேறு ஏதாச்சும் செய்யணுன்னாலோ இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல அவுட் புட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? சாதாரண இப்போ அவுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க குட்டிக்கு பதிலாக ஒரு ஒரு பேட்ச்லேயும் நமக்கு வந்து 60 குட்டிலேருந்து 80 குட்டி அதை மாதிரி எடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.